நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோ உள்ள இருந்து ஒரு குரூப் வருவாங்க, அவங்கள மட்டும் தான் நீங்க சொல்லிடுறேன் போயிடும் போலகிறேன். ஓகே, சோ உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிப்ட ஓபன் பண்ணி பார்த்துடலாம். முதல் கேஸ் அது ஓரமா துப்பு. தேங்க்யூ. துப்பியாச்சா? துப்பியாச்சு. ஓரமா நின்னு நான் எப்படி வாதாடுறேன் மட்டும் பாரு. நீ எவ்வளோ நேரம் நீங்கள் சிரிக்காமல் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இல்லைன்னா செக்ஷன் 22-23 செக்ஷன் 29C சீட்டை பெச நகர் தான் போகணும். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, உள்ள தள்ளுங்க. ஹலோ வணி, இனி உன் வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சு. ஒரு சீனியர் லாயர் நான் இங்கே வந்துட்டேன், கோர்ட்டை விரிச்சு ஓடிக்கிறது என்ன நிலநடுக்கம் வர மாதிரி இருக்கு. அப்போ அந்த குண்டு வக்கீல் வரான்னு நினைக்கிறேன். வெல்கம் மேலா, வெல்கம். ப்ளீஸ் சிட் டவுன். இன்னும் உட்காரலையா? சிட் டவுன் மேலா. உட்காந்துட்டார், உட்காந்துட்டார். ஆர்டர், ஆர்டர். யோ நேயா, ஜட்ஜி நானே வந்துட்டு இன்னும் குற்றவாளி யாரையும் காணா? ஐ அத்தியட்சன், இவர் ஆள குற்றவாளி குறுக்கு விசாரணை செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படி குறுக்கு பாக்குறாரு? குற்றவாளியே வராம என்னத்தையா குறுக்கு விசாரணை பண்ணி கிழிப்ப? குற்றவாளியே வரலனாலும் குறுக்கு விசாரணை செய்வா? இந்த வண்டு முருகன் மண்டைய உடச்சு கிழிச்சிருவேன். அவர் என்னத்த வாதாடி கிழிச்சாருன்னு நீங்க அப்செக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாதாடவே இல்லனாலும் அப்செக்ஷன் கேப்பா இந்த குண்டு முருகன். ஏய் ஆம்னிபஸ் வாயா, இப்ப மட்டும் நல்லா பேசு. கேஸ்னு வந்து மட்டா மட்டும் கொட்ட விட்டு தூங்கு. உக்காரியா? தேங்க்யூ மை லார்ட். யோ குற்றவாளியை கூப்பிடியா? சிட்டிசன், சிட்டிசன், சத்தியம் பண்ணியா? கல்யாணம் பண்ணது நீ, நான் ஏன்டா சத்தியம் பண்ணோம்? வண்டே
சத்தியம் பண்ணா மட்டும் அப்படியே உண்மையா சொல்லி கிழிச்சிருவாரு அவரு. நேரா ஏதாவது கேளியா? அவன் பண்ணாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. யூ ப்ரொசீட். அப்படின்னா வாதாட சொன்னாரியா? தேங்க்யூ தேங்க்யூ மேல. அப்படின்னா தூ நீ தான் ஜட்ஜாயா? நன்றி சொன்னாரியா? நீங்க குற்றவாளியை விசாரிங்க. விசாரிக்கிற மேல. ஆமா, வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? ஆறு மாதிரிலாம் அப்படி இருக்கு. புதுசாக ஒரு புறம்புக்கு நல்லா வச்சு போட்டீங்களா? அதை வச்சுட்டீங்களா? தண்ணி தொப்புலாம் நல்லா இருக்கா? கோழி குஞ்சு நல்லா இருக்கா? கூட பொறந்துக்கு நல்லா இருக்காங்களா? மிஸ்டர் வண்டு மயிலாட், என்ன விசாரணை? நீங்க தான் விசாரிக்க சொன்னீங்க மயிலாட். கேஸை பற்றி விசாரிக்க சொன்னேன். அவர் நல்லா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாரி மயிலாட், இப்போ விசாரிக்கிற மயிலாட். உன் பேர் என்ன? சிட்டிசன். ரைட், இருக்கட்டும், நீ சிட்டிசன், அவன் முருகேசன் சன், நான் கோபாலகிருஷ்ணன் சன், அவர் பெருமாள் சாமி சன், நீ யார்ப்பா? நான் நெல்சன். நெல்சன். இந்த டைரக்டர் பேர் தாம்சன். ஓகேவா? அதெல்லாம் கேட்கல, உன் பேரை சொல்லு. யோ, என் பேரு தான் சிட்டிசன். வித்தியாசமா இருக்க. சிட்டிசன் ஓர் இந்திய குடிமகன். நோ திஸ் பாயிண்ட் யூ வரல. நோ திஸ் பாயிண்ட். அவர் ஒரு குடிகாரன் என்பதை அவர் வாயாலி அவர் சொல்லியிருக்கார். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். இந்திய குடிமகனுக்கும் அங்கே போயா லைட் மாதிரி ஒயின் ஷாப் குடிமகனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் என்னுடைய கட்சிக்காரரை குடிகாரன் என்று சொல்கிறார். இவர் உண்மையாலே லாயரா என்பது எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ லாயரன் தாயா? எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையாவே நான் ஒயின் ஷாப் குடிமகன் தாயா? நீங்க குண்டு. எஸ் யுவர் ஆனர். புரியல, மூடிட்டு உட்கார சொல்றாரு. ஓ தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் சிட்டிசன், பொதுவா நீங்க எப்பெல்லாம் குடிப்பீங்க? காலை மாலை இரண்டு வேளையும் குடிப்பேன். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். எதுக்கு நோட் பண்ணி வச்சு அவன் எப்ப குடிப்பான்னு பார்த்து ஓசை குடி குடிதான் பாக்குறியா? வேலையை பாரியா, நீ ஓசி குடிச்சுனா அதான் கோவப்படுற. யூ ப்ரொசீட். அப்படின்னா வாதாட சொன்னாரியா? தேங்க் யூ மயிலா. அப்படின்னா யோ நன்றி சொன்னாரியா? செம்மறி ஆட்டு மண்டையா? இந்த சிட்டிசன் வந்து ஒரு மகா குடிகார். இவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அதனால தான் வாய் குளருது. நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான பணியில் இருக்கும் ஒயின் ஷாப் ஓனரையும் கறிக்கடைக்கார கரீம்பாயும் இவர் கடத்தி வச்சிருக்கார் மேலா. ஏன் கேளுங்க? நீங்க கடத்தி வச்சிருக்கீங்களா? நான் யாரையும் கடத்தல. நோட் திஸ் பாயிண்ட். நீங்க இந்த வாதாடுற வேலையை மட்டும் பண்ணுங்க. ஏதோ நோட் பண்ணணும், ஏதோ நோட் பண்ண கூடாதுன்றத நாங்க பாக்கோம். சாரி மயிலாட், யூ ப்ரொசீட். சாரி மிஸ்டர் சிட்டிசன், அவங்கள நீங்க ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? என் பிரச்சனை மக்களுக்கு தெரியணும். உன் வீட்டுல 1008 பிரச்சனை வந்து அதிக மக்களுக்கு தெரியும். மக்களோட பார்வையை மேல படணும். பாய்ச்சல் வர ஹீரோ மாதிரி துணியா இல்லாம நடுவோட்ல ஊரு. என்ன கிண்டலா? அவங்கள ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? அவங்கள கடத்தி வச்சதுக்காக என்னை இப்படி கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேக்குறீங்களே? அவங்க ரெண்டு பேரால தமிழ்நாட்டு வரைபடத்துல இருந்து அத்திப்பட்டின்ற ஒரு கிராமமே அழிஞ்சு போச்சு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அத்திப்பட்டின்ற ஒரு கிராமம் அழிஞ்சு போனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றியே? அந்த படுத்தடுத்த டைரக்டர் ஒரு வத்திப்பட்டி கூட வாங்க காசு இல்லாம கடக்கடையா சுத்திட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் வண்டி பேசுறா பேச்சு. ஏன் இப்படி? சாரி மயிலாட், எமோஷனல் ஆயிட்டேன். அவங்கள நீங்க எங்க கடத்தி வச்சிருக்கீங்க? குத்தத்தை ஒத்துக்கிறீங்களா? அவங்க ரெண்டு பேர் வெளியில தான் நிக்கிறாங்க, கூப்டா வருவாங்க. எப்பா கூப்பிடுப்பா. துணிக்கடை பாய், சாரி கறிக்கடை பாய், கறிக்கடை பாய், கறிக்கடை பாய். அட நம்ம பாய் ஞாயிற்றுக்கிழமை இங்க தான் வாங்குவோம் கறி. இவர் ஆனர், இவர் தான் எனது கட்சிக்காரர். இரு, நீ ஒழுங்காக ஆதாடினா தான் நான் உன் கட்சிக்காரன். இல்லை ஆட்டு குடலை உருற மாதிரி உன் குடலை உருவிடுவேன். நீ முதல் கரெக்டாக சொல்லுங்க, ஒழுங்காக ஆதாடினா இல்லை ஒழுங்காக வாதாடினா? கிட்ட வைங்க. நீ ஒழுங்காக வாதாடினா தான் நான் உன் கட்சி. இல்லை ஆட்டு குடலை உருற மாதிரி உன் குடலை உருவிடுவேன். ஏயா அவரை கடத்தி வச்சேன்? என்னையா பண்ணா அவன் கடத்தி வச்சு? அதை பற்றி சொல்லியா? இந்த ஒயின் ஷாப் ஓனரையும் இந்த கறிக்கடை பாயும் கடத்தி வச்சு இந்த சிட்டிசன் ஒரு நாள் முழுக்க வச்சு கதற கதற பேசியே சாவடிச்சிருக்கான். ஐயா அது மட்டும் இல்லையா, கத்தி கத்தி ஒரு சைடு காதே கேட்கலையா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க? குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரணடைறீங்களா? ஒத்துக்கிறேன், ஆனா நான் இவங்களை எதுக்காக கடத்தினேன்னு நீங்க எல்லாம் கொஞ்சம் கேட்கணும். அதைத்தாண்டா காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கோம். சொன்னப்பல என் அழுகை ஒரு கிராமத்தின் ஆத்திரம். இவ்வளவு கேவலமாதான் ஆத்திரப்படாம என்ன பண்ணுவாங்க? இங்கே கேட்கும் என்னுடைய குரல் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தின் ஒரு கடைசி அழுகை. இவரான கடைசி அழுகியா? அது முடிச்சிருவான். மிஸ்டர் சிட்டிசன், சீக்கிரமா அழுங்க, பசங்க ஸ்கூல்ல இருந்து வர நேரம் போய் கூட்டு வரணும். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். மக்களுக்கு கடன் கொடுக்காம மக்களை அலைக்கழித்த இவர்களுக்கு மரண தண்டனை தான் இங்கே தீர்ப்பாக வழங்கப்படுகிறது. இவர்களுக்கு மரண தண்டனை வேண்டாம்,
இவங்களுக்கு மரண தண்டனை போடாது, தூக்கு தண்டனை கொடுக்கணும். ரெண்டுமே ஒண்ணுதான் மிஸ்டர் வண்டு. அப்படியா மேலா, நீங்க சொன்னா சரிதான். மிஸ்டர் சிட்டிசன், மரண தண்டனை போதாதுன்னா வேற என்ன தண்டனை கொடுக்கணும் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஏன் உங்களுக்கு தெரியலையா? லா புக்கை பாருனா பேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கேன். மூசாயா நீ மாரியா. மிஸ்டர் சிட்டிசன், என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்க பாப்போம். இவர்களின் மனைவி, தாய், தந்தை, மகன், மகள், மாமன், சித்தப்பா, பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர். தம்பி, இந்த சகலையெல்லாம் விட்டுட்ட. ஆம், சகலை. என் சின்ன வீடு. ஆம், சின்ன வீடு. அனைவரின் ரேஷன் கார்டும் பறிமுதல் செய்ய வேண்டும். மொத்தமா பறிமுதல் செஞ்சு புதுசா புது ரேஷன் கார்டை கொடுப்பியா? அதெல்லாம் ஒரே நாள்ல எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா அது ராஷன் அதிகாரி பாத்துவாங்க. இது அதிகார வர்க்கத்திற்கு ஒரு எச்சரிக்கை. ஆமா, புயல் எச்சரிக்கை வருது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள்ள போக கூடாது எச்சரிக்கை விடுறாரு. நீங்க போலாம் அடுத்த கேஸ் கூப்பிடியா ஆள வந்தான் முதல் முறை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கோல்டு பிடிச்சிருக்கும் போது கச்சி போயிடுச்சு. போராடக்குள்ள விசிறி அடிச்சுதா என்ன அர்த்தம்? உன் பேர் என்ன? பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். இவர் ஆனார். இவன் கலவையை பத்தி பேசுறான். கண்டிப்பா இவன் ஒரு கொத்தனாரா தான் இருக்கும். இருக்கலாம், இருக்கலாம். கடவுள் செய்வாயா? புறங்கில் இருந்து மனிதன் என்றால் மனிதன் இறையாய் கணிப்பானா? மிருகஜாதியில் பிறந்த மனிதா தேவ ஜோதியில் கலப்பாயா? நந்தகுமாரா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம், உள்ளே கடவுள், விளங்க முடியாத கவிதை நான். மிருகம் கொன்று, மிருகம் கொன்று, கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் நீ எல்லாம் அப்பு கமல் கெட்ட போட்டாலே ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு ஆள வந்தான் கெட்ட. சரி போனியே, அங்க போன இங்க போன அது மேல இருந்து ஓகே. இப்படி தவக்கிற மாதிரி மாட்டி குழந்தைங்க கிட்ட கொடுத்த பெரிய சைக்கிள்ல மாதிரி கால் எட்டாத மாதிரி மாட்டி கொடுக்க முடிய
இப்ப நாங்களும் இல்லைனா என்ன ஆகுது உன் நிலைமை? இப்படியே ஆடிட்டு தான் இருப்பேன். நீ யார் ராணி? பெண்கள் சிலந்திகள், ஆண்கள் பூச்சிகள். உன் சைஸ் இருந்தா பூச்சி மாதிரி தான் இருக்கும். இவனை பார்த்தா ஒரு மலர் நோயாளி மாதிரி தெரியும். நான் பைத்தியம் இல்லை, நான் பைத்தியம் இல்லை, நான் பைத்தியக்காரன். சுத்தம் பைத்தியக்காரன். இவரான இவன் யார் தெரியுது? இவரான ஏன் உங்களுக்கு தெரியலையா? பக்கத்தில் இருக்க எனக்கு தெரியுது. கடாரியை கட்டிட்டு உங்களுக்கு தெரியுதான் கேட்டேன். அவன் ஆளை வந்தான், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இவன் ஒரு கொலைகாரன், ஒரு இளம் பெண்ணை கொலை செய்திருக்கிறான் கத்தியால குத்தி. என்ன சொல்றீங்க? அதனாலதான் புது டைலாக். நீ கொலை செய்த ஒத்துக்கிறியா? கொலையாளியே கொலை செய்த ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்து. கோர்ட் கண்ட இடத்துல கடிச்சு அவமதிச்ச குற்றத்தினால அவரை கைது செய்ய சொல்லு. என்ன மேலே திடீர்னு இந்த கேஸ் இப்படி போயிடுச்சு? ஓகே, ஸோ சிரிச்சா போச்சு. டீமுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க. ஓகே, நம்ம சிரிச்சா போச்சு டீம்ல இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்லா சாப்பக்கடையை வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று அன்பு பரிசே. அடுத்ததாக தாம்பரம் சத்யா பசார் துணிக்கடை வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் அன்பு பரிசே.